இந்தியா கிளாஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ் எஸ் குமரன், பூ கலவாணி படத்தோட மியூசிக் டைரக்டர். தேனிவிழி படத்தை முத முதல் டைரக்ட் பண்ணேன். ஸோ அந்த படம் வந்து என்னோடய முதல் டைரக்டர் வெஞ்சர் படம், முதல் ப்ரொடக்ஷன் பண்ண படம். அது பெருசாக எதிர்பார்த்த மாதிரி அந்த படத்தில் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் வெற்றி பெறல. காரணம் வந்து முதல் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஸோ அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் கேரள நாட்டிலும் பெண்களுடனே, இது பாரதியாரோட வரி, அவர் சேரன நாட்டிலும் பெண்களுடனே வச்சார், அதை வந்து கேரள நாட்டிலும் பெண்களுடையன்னு மாற்றி ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு தமிழ் பையன் கல்யாணம் பண்ணால் மலையாள பொண்ணு தான் கல்யாணம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அவர் மட்டும் இல்லை, அப்பாவும் நினைக்கிறாரு. ஏன் நினைக்கிறாரு? அவரோட லட்சியம், அம்மாவுக்கு ஒரு லட்சியம், தமிழ் மருந்து நினைக்கிற ஒரு மருமகதாவை நினைக்கிற ஒரு அம்மா ரேணுகா. ஸோ ஞான சம்பந்தம் சார் பட்டிமன்ற பேச்சால் அவர் வந்து அப்பா கேட்டு நினைக்கிறாரு, அம்மா வந்து ரேணு நினைக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா நடக்கக்கூடிய லட்சியத்தை வந்து பையன் எப்படி நிறைவேற்றுறாங்கிறத கேரளா முழுக்க ஒரு 63 நாள் ஷூட் பண்ணி படம் முழுக்க ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் சினிமாவில் படம் முழுக்க கேரளா நடக்கக்கூடிய படம் இந்த படமும் முதல் படமாக எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற படங்களாமே ஒரு சாங் பண்ணுவாங்க, 2-3 சீன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அம்பா சமுத்திரம் 10 நிமிஷம், அப்புறம் பூரா 90% ஒரு கேரளா நடக்கக்கூடிய படம். கேரளா நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை அதை திரைக்கதையில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, படத்தோட ஒரு முதல் சாங்கில் கேரளா பற்றி பெருமையாக வைரமுசார் எழுதியிருக்காரு. அந்த சாங் வந்து ஒரு வருஷம் கேரளா நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவலில் பூரா நாங்கள் அனுமதி வாங்கி ஷூட் பண்ணி அதை அந்த படத்தில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது படம் ஒரு வருஷம் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் சாங்கில் பார்க்கும்போது அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அது ரொம்ப அழகாக அந்த கல்ச்சர் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணி ரொம்ப எடிட் பண்ணி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது. அபி புதுமுக கதாநாயகன், 3 கதாநாயகிகள் காயத்ரி, தீட்சிதா, அபிராமி, 3 புதுமுகங்கள். ஸோ 3 பேருமே ரொம்ப அழகாக ஈக்குவலாக பண்ணியிருக்க, ஒவ்வொருத்தருக்கும் போட்டி ரொம்ப அழகாக பண்ணிக்கிறாங்க. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஜனஞ்சமான காமெடி படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமாவில் கேரளா பேக்ரவுண்ட் நடக்கக்கூடிய படம் இந்த படம் அமையும். பாடல்கள் வைரமுசா எழுதியிருக்காரு, யுவராஜ் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ கோபி வசனம் இருக்கிறாங்க. நான் வந்து கதை, திரைக்கதை, இயக்கம், தயாரிப்பு, இசை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் ரொம்ப படங்கள் பாடல் கேட்டிருப்பேன். இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி ஒரு வெஸ்டர்ன் பேசுகிற ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதே சமயம் கேரளா மக்களுக்கும் பிடித்த மாதிரி, தமிழ் மக்களுக்கும் பிடித்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன். மோகித் சவான் பாடியிருக்காரு, ஜாவத் அலி, ருக்மரத்தோட், விஜய் பிரகாஷ் எல்லாமே பாம்பே சிங்கர்ஸ் பாடியிருக்கிறாங்க. ஸோ என்னோடய மியூசிக் ஏரியாலையும் இந்த படம் வந்து ஒரு திருப்பு முனையை அமையும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு நாளைக்கு அப்புறம் எனக்கு சிட்டி பேக்டாப்பில் ஒரு விஷயம், ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் படங்கள் இல்லை. ஸோ இந்த படத்தில் அந்த விஷயம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு டைட்டில் சாங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இது கேரளா பற்றி ஒரு வைரமுசார் எழுதிப்பார். கேரளா போல ஒரு மண்ணும் இல்லையே, கேரளத்து கிளி போல ஒரு பெண்ணும் இல்லையே, காற்று வந்து தாளாட்டும் வீடு, இது கடவுள் வந்து ஓய்வு கொள்ளும் நாடு. இதை கேரளாவை மக்கள் அவங்களோட விஷயங்களை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி இந்த பாடல் பூரா எழுதிப்பார். இதை வந்து ஒரு மோகன்லால் பாட நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் மூவ் பண்ணோம். அவர் வந்து டியூன் அனுப்ப சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வந்து நெக்ஸ்ட் வீக் அவர் பாடுவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குது. ஏன்னா ஒரு தமிழ் படத்தில் புது விஷயம் ஒன்று பண்ணால் அது நல்லாயிருக்கும். அது இந்த பாடல் அவருக்கு பாடினா ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினச்சோம். ஸோ அவரும் அதுக்கு ஒத்துருக்காரு. ஸோ அதுவும் ரெக்கார்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அது எல்லா மலையாள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். ஸோ இது கேரளாவோட அந்த சாங் விஷுவல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேரளா ஃபங்க்ஷன் பூரா நடக்கும். அது மோகன்லால் சார் பாடும்போது அதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இந்த படத்தில் புது விஷயமாக இருக்கும். எல்லா பாடல்களுமே எழுதி மட்டும் போட்டிருக்கும். ஸோ 5 பாடல்களையும் வரும் சார் எழுதியது மட்டும் போட்டிருக்கும். அதனால் எனக்கு அவருக்கு முழு சுதந்திரமாக கொடுத்தனால ஸோ நல்ல வரிகள் கிடைச்சிருக்கு. ஒரு சாங்கோட எழுதிப்பார், லவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு வந்து எழுதிப்பாருக்கேன், ஹலோ யாரது கடவுளா உன் காதலி எனக்கு சொல்லடா, தாய்ப்பால் குடித்தால் தாய்மொழி கற்கலாம், தண்ணீர் குடித்தால் நீச்சல் கற்கலாம், கண்ணீர் குடித்தால் கவிதை கற்கலாம், எண்ணெய் குடித்தால் காதல் கற்கலாம். ஸோ ரொம்ப அழகாக ஒரு கவிதையை ரொம்ப அதை எழுதி கொடுத்துருக்காரு. அழகாக நான் வந்து மெட்டு போட்டிருக்கேன். அதுமாதிரி முல்லை பெரியாரை பற்றி எழுதியிருப்பார். ஸோ ஒரு முல்லை பெரியாரை கேட்கிறேன், ஒரு முல்லை சிரிப்பை கேட்கிறேன், இடுக்கி அணையாக கேட்கிறேன், ஒரு கிடுக்கி பார்வை கேட்கிறேன், அரபிக் கடலாக கேட்கிறேன், ஒரு அழகைத்தானே கேட்கிறேன். ஸோ எல்லாமே வந்து அந்த கேரளாவை கல்ச்சர் ரொம்ப அழகாக வரும் சார் பாடல்கள் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அவர் எழுதி கொடுத்தனால எனக்கு மெட்டு போட ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வருஷத்தில் இந்த பாடல்கள் கண்டிப்பாக பெரியவர்கள் பேசப்படும் நம்பிக்கை. இந்த படம் பார்க்கும்போது என்னோடய இந்த படம் வந்து என்னோடய கம்ப்ளீட்டாக என்னோடய கேரியில் வந்து ஒரு பெரிய படமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குது. ஏப்ரல் மாதம் இசை வெளியீடு, மே மாதம் மிடியில் வந்து படம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏற்கனவே எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க. இந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரசிகர்களாக இந்தியா கிளாஸ் அனைவரும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் அபி, சும்மா பிக்சர்ஸ் கேரளா நாட்டிலும் பெண்களில் எனக்கு ரொம்ப ஹீரோவாக இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில் கேட்டோம் நீங்கள்லாம் யோசிக்கலாம், எங்கேயோ கேட்டிருக்கோமேனு. அந்த பழைய பாரதியார் பாட்டில் உள்ள அதே வரி தாங்க, கேரளா நாட்டிலும் பெண்களுடனே. ஆனால் படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேரளாவில் ஒரு 63 நாள்
அங்கே கேரளாவில் இல்லை, கண்டிப்பாக ஒரு ஹெவன்லன்னு தான் சொல்லணும். சொர்க்கத்தில் இருந்து தெரியுமா அந்த மாதிரி இருந்தது. மோரோவர் நான் ஹீரோயின்ஸ் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான். எங்களுக்கு அந்த ஃப்ரெஷர்ஸ்ன்ற ஃபீல் கொடுக்காமல் ஒரு ஃபேமிலியாக எங்களை கேமராமேன் டீமாக இருக்கட்டும், டைரெக்ஷன் டீமாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க எங்களோட டீம் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து ஒரு பயமே இல்லாமல் நடிச்சிருக்கோம். மோரோவர் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த சாங்ஸ் நீங்கள் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ சாங்ஸும் அருமையாக இருக்குது. வைரமுத்து சாரோட லிரிக்ஸ் அதை சொல்லவா வேணும். அது 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 அந்த அந்த லிரிக்ஸை வந்து எங்களோட சாரோட மியூசிக் மிஸ் பண்ணி அது திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை, உண்மையிலே அந்தளவு சாங்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அப்பாவை ஞான சம்பந்தம் சார், அம்மாவை ரேணுகா தேவி மேடம், காமெடியின் காளி, இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சீனியராக இருந்தால் கூட எங்களை அந்தளவுக்கு ஒரு ட்ரீட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள் கூட எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு ஸ்கூல்னு தான் சொல்லணும். அந்தளவு எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கேரளா மக்களுக்கே தெரியாத எலமெண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு பிளேஸஸ்லாம் போய் எங்களை தேடி தேடி கஷ்டப்பட்டு டைரக்ஷன் சாரும் கேமராமேனும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தமிழ் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மலையாளி மக்களுக்கும் இது பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், இந்த படத்தோட ஒரு எங்களோட குமரன் சாரோட ஒவ்வொரு செகண்டும் அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை எங்களுக்கு டீச் பண்ணியிருக்காரு. அந்த விஷயந்தான் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். குமரன் சார் வந்து ஒரு எந்த ஒரு செகண்டில் அவர் டைரக்ஷன் மாதிரி அந்த மாதிரி இருந்ததே இல்லை. எங்கே எந்த வேலையாக இருந்தால் அவர் தான் நிற்பார். அந்தளவு அவர்கிட்ட நாங்கள் நடிப்பு மட்டும் இல்லை எல்லா விஷயமும் கற்றுருக்கோம். இது ஒரு மோதன் ஒரு 1.5 இயர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் நடந்தது. குமரன் சார் எங்களை கூப்பிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அப்பெல்லாம் எனக்கு கூடவே தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த இந்த படத்தில் வந்து எங்களோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயமும் தெரியுன்றதில் சார் ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் எங்களால் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக பண்ண முடிஞ்சது. அப்போ ஹீரோயின்ஸ் 3 பேர் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு முழுக்க முழுக்க சொல்லணும்னா, குமரன் சார் வந்து அந்த டே ஃபஸ்ட்டில் இருந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் எங்களை வந்து ஒரு புதாலாகவே பார்க்கல. நாங்கள் மொத்தமாக ஒரு ஃபேமிலியாக தான் இந்த படம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இது ஒரு ஃபேமிலியாக போய் என்டர்டெயின் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காமெடி ட்ராக் படம் தான். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்பிக்கையில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் காளி. கேரள நாட்டிலம் பெண்களுடனே இந்த படத்தில் வந்து கேசவன் அப்படிங்கிற ஒரு காமெடி கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். எஸ்எஸ் குமரன் சாரோட ஃபஸ்ட்டு படத்தில் தேநீர் விடுதி, அதில் நான் ஒரு ரோல் நடிச்சிருந்தேன். பட் இதில் அதை விட கொஞ்சம் பெரிய ரோல், நல்ல காமெடி. படம் முழுக்க காமெடியாக வந்திருக்கு. ஒரு 40-45 நாள் கேரளாவிலே முழுக்க ஷூட் பண்ணோம். செம்ம காமெடியாக வந்திருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு படம் பார்த்து வெளி ஆடியன்ஸ் தான் பார்த்து சிரிச்சதுக்கப்புறம் தான் நம்ப முடியும் காமெடியாக வந்திருக்குன்னு. பட் இது எப்படின்னா, நாங்கள் திரும்ப திரும்ப பார்த்தும் கூட எங்களுக்கே செழிக்காமல் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னை தவிர எல்லாருமே சிரித்தாங்க. ஏன்னா நான் நடித்ததுனால எனக்கு தெரியல. படம் செம்ம காமெடி வந்திருக்கு. எஸ்எஸ் குமரன் சாருக்கு ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் சேர்ந்து போனோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.